வாசிங்கிறது முதல் வசனத்தை வாசிங்களேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். இந்த வசனம் தாவீது சொல்லுகிற வார்த்தை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், நான் அவருக்காக தான் வாழ்றேன், நான் அவரோட வாழ்றேன், நான் அவரை சார்ந்து வாழ்றேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தாவீதின் வாழ்க்கையில நெருக்கம், ஒரு பக்கம் சவுலால பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பம் அவரை சேர்த்துக்கல, இன்னொரு பக்கம் நம்பின யூதா கோத்திரமே அவரை கைவிட்டுருச்சு. சவுல் ராஜா கையிலிருந்து தாவீதை எப்படியாவது நம்ம தப்பு வைக்கணும், நம்ம ஆளியாவன், நம்ம கோத்திரம் சேர்ந்தவையா இந்த தாவீதாயா, நம்மளுக்கு கோலியாத்து கையிலிருந்து நம்மளை தப்பு வச்சவன், ஆகவே தாவீதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு பயனும் வரல. மாத்திரம் இல்ல, நம்பின ஜனங்களே அவனுக்கு துரோகமும் செய்தாங்க. பல விதங்களிலே இந்த தாவீது நெருக்கப்படுகிறான். அவனை பார்த்து ஜனம் சொல்றாங்க, இவ்வளவு நெருக்கத்தில் ஒரு வாழ்க்கை தேவையாயா உனக்கு, இவ்வளவு வாழ்க்கை உனக்கு தேவையா, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ வாழாமலே இருந்தரலாம். யோபு பார்த்து அப்படிதான் மனைவி சொன்னான், இன்னும் அவன் உத்தமத்தில் இன்னும் உறுதியா இருக்கிறீர், கர்த்த தேவனை தூஷித்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்றியாயா, அப்படிதான் உலகம் சொல்லுது. சும்மா சர்ச்சு 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 சர்ச்சுன்னு போனான். ஏசு 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 என்ன நடந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை கிடையாது, குடும்பத்தில் ஒரு காரியம் இல்லை, இது போய் என்ன பிரயோஜனம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்து பாரு அப்படின்னு ஒருவேளை ஜனம் பார்த்து பரியாசம் பண்ணுறாங்களா. இந்த பரியாசத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற என் இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்போ அப்படின்னா, தாவீதை போல நாம் சொல்லணுமா, என்னன்னுமா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஆண்டவர் இயேசுவை 10 to 11 நம்புகிறது இல்லை, ஆண்டவர் இயேசுவை தேவைக்காக மாத்திரம் நம்பி வருகிற வாழ்க்கை இல்லை, இயேசுவை மட்டும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எனக்கு கொஞ்சம் தேவையோ பெரிய தேவையோ, என்னோட போராட்டம் பிரச்சனை சின்னதோ பெருசோ, அது எப்படியா இருக்கட்டும், ஆனா நான் டிபெண்ட் பண்ணி இருப்பது என் இயேசுவை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீர்மானம் எடுக்கிறதா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எனக்கு அதை மேற்கொள்ள பலன் இருக்கோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம், நான் கர்த்தரை மட்டும் சார்ந்து நான் அவரோடவே. இந்த ஒட்டுண்ணின்னு வாங்க பார்த்துருக்கிறீங்களா, பார்த்துருக்கிறீங்களா, அந்த ஒட்டுண்ணி ஒட்டுன இடத்த விட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அட்டைப்பூச்சி எங்கேயாவது ஒட்டிருச்சுன்னா நெருப்பை வச்சு கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும், எடுக்கணும். அது போல ஆண்டவர் ஒட்டி வாழணும். பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது நோவா தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரி அப்படின்னு என்ன அர்த்தம், வாக்கு வித்து காடு ஆண்டவரோடவே வாழ்ந்தாங்க. மாம்சமான மனிதன் தன் ஆவியில தேவனும் தேவனை மாத்திர சார்ந்து தேவனையே நம்பி தேவன் கூடவே வாழ்ற ஒரு வாழ்க்கை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களிலிருந்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான உத்தம விசுவாசம், தேவனை மட்டும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. எந்த காரியமா இருந்தாலும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் கர்த்தரை நடத்துவார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், ஐயோ இந்த பிரச்சனை இந்த போராட்டம், எலிசா மலை மேல ஒரு வீடு, சீரியா பட ராத்திரி ராத்திரி ரவுண்ட் அப் பண்ணிட்டான், அதிகாலை எலிசாவோட வேலைக்கான வெளியே வந்து பார்க்கிறாரு ஒரே சீரிய பட. அந்த வேலைக்காரன் கத்துற, ஐயோ ஆண்டவரே முடிஞ்சு போயிடுச்சு கதை அப்படின்ற எலிசா அப்படி கூட வெளியே வந்து, என்னப்பா என்ன கத்துற, எலிசா வந்து சீரிய படை தெரியலையா, தெரியும் பார்த்து, என்ன என்ன கத்துற நீ, என்ன பிரச்சனை உனக்கு, ஐயா அங்க பாருயா படைய வந்திருக்கோம் சத்துருவோம். எலிசா பகரல, பயப்படல, கலங்களை ஐயோனு வார்த்தை சொல்லலைங்க, கூட சொல்லாரு, என்ன என்ன பிரச்சனை உனக்கு, அவர்களை பார்க்கிலும் நம்ம இருக்கிறவர்கள். இதாங்க விசுவாசம். எலிசா தன் கண்களுக்கு முன்பு இருக்கிற அந்த படையை பார்க்கல, தன்னோடு இருக்கிற கர்த்தரை பார்த்தான். இப்ப தாவீத பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, தாவீத சொல்றான் நான் ஏன் பிரச்சனையை பார்க்கணும், நான் ஏன் போராட்டத்தை பார்க்கணும், டாக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா என் ஹார்ட் வெடிச்சிடும் அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி அனுப்புறான், என்னோட போராடுற மனிதர்களை பார்த்தா அவங்க என்ன மேற்கொண்டுருவாங்களோன்னு கலக்க எனக்கு இருக்குது, ஆனா இதை நான் பார்க்க மாட்டேன்,
நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஏன் பயப்படணும்? தாவீது கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்ந்தான். விசுவாசங்கிறது முதல்ல கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளும் விசுவாசம். இந்த தாவீது வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனை, சின்ன வயசுலேருந்தே தாவீது வாழ்க்கையில் பிரச்சனைங்க. சின்ன வயசுலேருந்தே அவன் சாகிற வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருந்துச்சு. அவன் வாலிப வயசில் குடும்பத்தில் கைவிடப்பட்டான், ஆடுமை கொண்டு போனாங்க, அப்பவும் வாழ்க்கையில் போராட்டம் இருந்துச்சு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சவுல் துரத்திட்டு இருக்கிறான். ராஜாவாகி கல்யாணமாகி பிள்ளைங்களாம் பெற்றதுக்கு அப்புறம் பிள்ளைங்க மூலம் அவனுக்கு பிரச்சனை, பிள்ளை பசங்க மூலம் போராட்டம். இப்படி தாவீதின் வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே போராட்டம். ஆனால் எல்லா நெருக்கங்களையும் தாவீது ஆசீர்வாதமாக மாற்றினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாவீது அதெல்லாம் ஜெயித்து 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 ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்தான். ரகசியம், தாவீது தன் பலத்தை நம்பவில்லை. தாவீது பதில் சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்குது, தாவீது கையில கோலியாத்தோட பட்டயம் இருக்குது. எந்த பட்டயம் இருக்குது? கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்து கோலியாத் தலையை வெட்டினான். ஆக தாவீதுக்கு பராக்கிரம் இருக்குது, பலன் இருக்குது, பட்டயம் இருக்குது, இது எல்லாம் இருந்து தாவி சொல்றான், நான் இதெல்லாம் நம்பல, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இன்னொரு வேத பகுதி வாசிங்கனேன், 71:5-6 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும், நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதான் சொல்றாரு, என் சிறு வயது முதல் நம்பிக்கை யாரு? யாரு? என் கர்த்தர். சொல்ற ஏன் தெரியுமா? நான் தாயின் கருவில் இருந்து உற்பத்தி ஆகி வெளிப்பட்ட போது என்னை ஆதரித்தது யாரு? எங்க தாவீது கருவை உருவாகும் போது தாவீது தெரியுமா? அப்ப விசுவாச பாருங்களேன், நான் தாயுடைய கருவில உற்பத்தி ஆனே அப்பவே ஆதரித்ததன் கர்த்தர். என் அம்மாவா அப்பாவா இல்ல, அவன் கடமைக்கு தான் என்ன வளர்த்தாங்க, ஆனா என்னை ஆதரித்தது என் கர்த்தர். சிறு வயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் ஆதரித்தார், நான் இப்பவும் அவரே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அதாங்க தாவீதின் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அவன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல், கர்த்தரே சார்ந்து வாழ்ந்தவன். ஒரு பெரிய யுத்தம் கோலியா தொடவா, கர்த்தரே சார்ந்துக்குவான். சவுல் தொடத்துலானா, கர்த்தரே சார்ந்துக்குவான். ஒரு சின்ன தேவை இருக்குதா, கர்த்தரே சார்ந்துக்குவான். பசியா நேர ஆலயத்தில் போய் அங்க போய் அப்பம் வாங்கி சாப்பிடுறான். எல்லா சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்ந்தான், தேவன் அவனை கைவிடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டாரு. மனுஷன் கைவிடுவாங்க, மனுஷன் இன்னைக்கு சொல்றவன் நாளைக்கு இல்லைன்னு ஏமாத்துவான். தேவன் அப்படி இல்லை. நீங்க தாயின் கருவில உருவாகும் பொழுது அவர் கண்கள் உங்களை பார்த்துச்சு, அவர் கரங்கள் உங்களை சுமந்துச்சு, அவர் உங்களை ஆதரித்தார். இந்நாள் வரை நீ கடந்து வந்த எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனையில அவர் தான் உங்களை நடத்தினார். இன்னைக்கு அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா.